aí. யோ யார் யா நீ என்ன கேட்ட யாருன்னு கேட்ட அண்ணா கொந்தளிச்சாதீங்க அண்ணா பொறுமையா கடப்பிடிங்க அறியாப்புல தெரியாம கேட்டான் அம்மா நீ யாரு டிரைவர்னு கார் ஓட்டுற டிரைவர் கார் ஓட்டுறதுக்கு தான் டிரைவர் விலைக்கு ஆள் சேப்பாங்க டயரை கலட்டி விற்கிறக்கு சேர்க்க மாட்டாங்க என்ன ஊர் பக்கத்து ஊர் உள்ளூர்ல ஆள் இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருந்து ஆள் எடுப்பாங்க பாகிஸ்தான்லேருந்து எடுக்க மாட்டாங்க முட்டாள் என்ன படிச்சிருக்க ஏதோ எழுத படிக்க தெரியும் என்ன பேச்சு பேசுற எட்டாம் கிளாஸ் படித்தவனுக்கு எழுத படிக்க தெரியும் எம்பிபிஎஸ் படித்தவனுக்கு எழுத படிக்க தெரியும் நான் கேட்டது நீ என்ன படிச்சிருக்கேன்னு பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு பத்தாம் கிளாஸ் ஆமாண்ணு பத்தாம் கிளாஸ் ஆமாண்ணு பத்தாம் கிளாஸ் படித்ததுக்கே இந்த பகுமானம் பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமை சாமி துண்டை துவச்சியாரா துவச்சி ஒரு மாதம் தான் ஆச்சு சாமி என்ன பண்ண போற போன் மணி அடிக்குதுன்னு நான் என்ன மாதா கோயில் மணி அடிக்க நான் சொன்னேன் போன்ல தான்டா மணி அடிச்சான் கட் ஆயிருச்சுன்னு எடுக்கலன்னா கட்டாதான் செய்யும் ஏன் எடுக்கல நீங்க தானே எடுக்க வேண்டாம் பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூணுல பேசத்தான்டா செய்வான் அதையே நீ கீப் அப் பண்ற மறுபடியும் போன் அடிக்குதுன்னு அப்படி பேசி பழகு ராஸ்கல்ஸ் பேட் ஃபுல்லா ஹலோ யார் அங்க காலம் காத்தால இரும மாடு மாதிரி கத்துறது இவர் தாங்க போன் நினைச்சு சூடான இஸ்திரி பெட்டி தூக்கி காதல வச்சுட்டாரு போன் நினைச்சு அயன் பாக்ஸ் தூக்கி காதல வச்சியா காது என்னாச்சு ஓஹோ காது தனியா வெளியே வந்துருச்சா சரி அதற்கிட்ட செல்ல வைக்கப்பட்ட துணி எல்லாம் வந்துருச்சா வச்சிருக்கோங்க எல்லாம் வந்துருச்சா ரெண்டு வேட்டி ரெண்டு சட்டி வெள்ளை பானையில இருக்குங்க அது சாயங்காலம் எடுத்துட்டு வந்து வெளியூர் போணும் ஆகட்டுங்க சொல்லி போ அப்புறம் வேலை முக்கியம் காது முக்கியம் இல்ல என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது பிச்சு புடியா பிச்சு என்னடி உரசுது என்ன உரசுது நிரல்றா கண்டி ஃப்ளோ உத்ரா படுங்கண்ண அம்மா 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 உரச மனுஷனுக்கு தன்னால காது வெந்து அவிஞ்சு அடைச்சு போய் கிடக்கு உனக்கு கோரசு கோரமாக்கிருமா உன்னைய என்ன கிருத்திரம் பண்றாங்க போது வாடா தண்ணி தானே வாங்கிப்பா என்னப்பா வீட்டு வாசல ஒரே கூட்டம் அடிக்கிறீங்க எது விசேஷமா யோ போயா வயித்தச்சல கலப்பாதையா டேய் காஞ்சா அவங்க அப்பா சீரியஸா கிடக்குறாரா சீரியஸா இருக்காரா ஐயோ ஏண்டா சீரியஸா கிடந்தா இங்க ஏண்டா நிக்கிறீங்க அதுக்கு என்ன பண்ண சொல்றேன் ஏய் ஏய் நிறுத்துங்க அட நிறுத்துங்க எதுக்கு நம்ம காஞ்சனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க ஏன் அடிக்கிறமா ஏய் அட 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 நிறுத்துங்க அட நிறுத்துங்கப்பா நான் கேக்குறேன்ல என்னப்பா கூட்டமா நிக்கிறீங்க வீட்டுல எது விசேஷமானு கேட்டேன் அதுக்கு இவன் சொன்னா எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சீரியஸா கிடந்தா எல்லாரும் ஏண்டா இங்க நிக்கிறீங்க பாதி பேர் இங்க இருந்துகிட்டு பாதி பேர் சுடுகாட்டுல போய் ஆக வேண்டிய பார்க்க வேண்டியதானு சொன்னேன் இது குத்தமா குத்தமே கிடையாது
தம்பி, அம்மா அப்பா செத்துட்டாருடா. ஒரு சின்ன பிள்ளைக்கட்டு ரிலீஸ் ஆகாத என்ன சவுண்டு? என்னமா ஜாதிச்ச மாதிரி சவுண்டை கொடுக்குற? உன்னை ஒவ்வொரு கடையிலும் உன் போட்டோவை மாட்டி என்னையை பார்த்தா யோகா வரும் யோகா வரும்னு தொங்க விட்டுருக்காங்க. ஆனால் வருஷம் பூரா உன்னை நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு கடந்தே வருது. சவுண்டை கொடுக்குறாங்க சவுண்டை. இந்தாப்பா இந்த சட்டையை தேய்ச்சி கொடுப்பா. சட்டையா? என்னையா சட்டையை நின்று ரிப்பனை கொண்டு தர்ற? இது ரிப்பனா? ரிப்பனுக்கு சட்டைக்கு வித்தியாசம் தெரியல மூதேவி. ஏன் மூதேவி? அதைத்தான் நான் கேட்குறேன். சட்டைனா இது, இதுக்கு பேர் கோமளம். கோமளத்திலையும் பாதி. இந்த சட்டையத்தான் அவர் போடுவாரு. அவர் போடுவாரா? அது எவரா போடுவார் இந்த சட்டைய? ஏன் அவரை நேரா பாக்கணுமா? பார்த்து அவனை போய் கூட்டியா போ. அவரை கூட்டியார வேண்டிய அவசியம் இல்ல. கையில இருக்காரு, பையில இருக்காரு. கையில இருக்காரு, பையில இருக்காரா? பாக்கணுமா? எங்க காட்டு. சீக்கிரமடி பஜாருக்கு போனும். அங்கனக்குள்ளேயே 10 வெட்டிக்கு வாங்கி ஒரு குவாட்டரை முடிஞ்சிட்டு ஒரு குவாட்டரை கொண்டு வர்றேன். அப்ப நாங்க யாரு? வாஷிங் மேன். என்ன மேன்? வாஷிங் மேன். இங்க மூணு தடவை சொல்லு. வாஷிங் மேன், வாஷிங் மேன், வாஷிங் மேன். வெரி குட். ஒரு பீடி குடு. பீடி இருக்கே தரமாட்டேன். ஏன்? ஏன் நீ சட்டையை பிடிச்சிட்டே? அதனாலயா? ஆமா. சரி, உன் கல்யாண பட்டு வெட்டி சட்டை, உன் பொண்டாட்டி பட்டு சேலை எல்லாம் என்கிட்ட தானே போட்டிருக்க? ஆமா. அதை நாறு நாரா கிழிச்சு துவைக்கும் போது கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறேன். என்ன சொல்றேன்? லாரிக்காரன் மேல ஏத்தி இப்படி பிரேக் பிடிக்கலன்னு சொல்றான்ல, அந்த மெத்தேடு எப்படி? பீடி கட்டி நீ வெச்சுக்கோ. வெரி குட். இப்ப நீ போலாம். இங்க போய் இவன்ட்ட மாட்டம் பாரு. என்ன? இங்க வா, இங்க வா. இந்த கையை அடிச்சதுல அண்ணனுக்கு புடிச்சுக்க செடுத்து விடும். அம்மா இல்லடா, ஓ போல எடு எடு. நீ விடு. போதும், போ 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 போ. அட்டன் தேத்துல ஆப் சாப்பிட்டுருக்கண்டா ஆப். ஆனா வீடு எங்கன்னு தெரியல. யாராவது வீட்டுல ஒண்டி விடுங்கப்பா, வீட்டுல ஒண்டி விடுங்கடா. வீட்டுக்கு போடா. ஒழுங்கா வீட்டுக்கு போடான்னு சொன்னேன். இப்பதானே என்ன போச்சொன்ன?
நான் தான் மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்கேன்ல, அப்புறம் திருப்பி இப்படி சுத்தி வந்து போக சொல்றேன். டேய் கூர்க்கானா கூர்க்கா வலை மட்டும் பாருங்கடா, ரொம்ப ஓவரா கிளறாதீங்க. டேய் என்னடா சொன்னே? போலீஸ். ஐயா 15 வருஷமா எஸ்சியா இருக்கிறேன்னு கூர்க்கானா சொன்னேன். எல்லாரும் ஒரே பிரச்சனை தான் தெரியலையா? நானே துவைக்கிறேன். என்ன உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளம் ஜெல்லியமா உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா. என்னது நெருடுது? சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிச்சாமா நீங்க உட்காரணும். அறிவிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இதான் வேலையாடா? வேலை கிடக்குது வேலை. நம்ம கவுருது என்ன வருது? இப்ப நான் உட்காரணும், உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல. நீ எப்படா? கரெக்ட். இந்த தில்லாலாங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும், எங்க அண்ணன் லேசா. நீ படின படிக்க தெரியாதரா? பரமாவது பாருங்க. சரி ஒரு டீ போடு. ஏய் அண்ணனுக்கு ஒரு ஆர்டர்ஸ் போடு. ஆகக்கா பின்றடா. நம்மளுக்கு கால் இல்லையாண்ணா? எவன் சொன்னான்? கால் மேல கால் தூக்கி போடுங்கண்ணே. அப்படித்தான். டேய் டீ கேன்சல். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்பு காய்ச்சி போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். டேய் என் கையில் தான். அம்மா 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 அம்மாப்பா. சரிங்களா? சரிங்க அம்மா. பாரு சை, ஊர்ல திருவிழா வந்தா தாயா துவைக்கவே போடுறாங்க நாரப்பழுங்க. பு பு பு. ஏன்பா காஞ்சா, இந்த புடவை கொஞ்சம் தேய்ச்சி கொடு. அப்படி வச்சிரு பாத்தா. பாத்துப்பா புது பட்டு புடவை, நெருப்பு எதுவும் பட்டுற போது பாத்துதே. கார் மேன விட்டு துணியா துவைச்சுக்கிட்டு இருக்கான், அதை விட விலை ஜாஸ்தி ஆக்குது. ரொம்பதான் அழுத்துக்காத. ஓம்மா விட்ட வியாக்கியானம் பேசுவிய. சே இன்னைக்குன்னு ஊருக்காரங்க பூரா எல்லா துணியும் கொண்டாந்து மொத்தமா போட்டு போயிட்டாங்க. நானே துவைச்சு நானே தேய்ச்சி கையெல்லாம் செத்து போச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குதாடா? இந்த பள்ளியில் வேலைக்கு வச்சு என்ன பிரயோஜனம்? வரட்டும், என்னைக்கு ஒரு விசுவாசமான கிடைக்கிறானோ அன்னைக்கு தாண்டா நமக்கு ஓய்வு. மனுஷன் நானே அவே நல்லா இருப்பானா? அவன் 5 வீடு லட்ச லட்சமா பணமும் சம்பாதிச்சு கொடுத்தனே அவனுக்கு. எனக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்தனே. உடனே நீ வேலை விட நிப்பாட்டிட்டானே. நீ யாரு, எந்த ஊரு, யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் பக்கத்து ஊருனே, அங்க இர்லாண்டின்னு ஒருத்தங்கிட்ட துணி வளர்த்துக்கிட்டு இருந்தனே. நம்மளா நீயே? ஆமாண்ணே. அட பாவமே, வந்த மேட்டனடா. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுனே. காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி முட்டுவிட்டு கிண்ணத்துல சோறு கொடுத்தனா போதும்னு அதை 3 டிவைட் பண்ணி 3 வேளையும் சாப்பிட்டு உங்ககிட்ட கழுதையா உழப்பனு. நான் வந்த பிறகு நீ ஒருவேளை கூட செய்யக்கூடாதுனே. மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கியா? கால நீட்டுனா உண்மையிலேயே. வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். இனிமே அந்த நாரப்பா இவளுக்கு இங்க வேலை கிடையாது. வரட்டு ஊரை விட்டு துரத்துறேன். தம்பி இந்த கால அமுக்குப்பா. அமுக்குறனே? ஆஹா கைகாலாம் அமுக்குறாயா? சரி நல்லா இறந்து தூங்குங்கண்ணே. நீ வேலையை பாருப்பா. தெய்வமே உன்னை நான் எத்தனை நாள் கும்பிட்டுருப்பேன், எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா நீ?
இருவனைய வச்சுக்கிறேன். ஒரு நாள் தான் இந்த தெய்வத்தை கும்பிட்டேன். இது தெய்வமா நீ தெய்வமா? நீ நல்லா அசந்து தூங்கினே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். அண்ணன் இன்னைக்கு வைய போறாரு. நாரப்பலுக்கு இறக்கப்பட்டதுக்கு இப்படி நாரி போய் அமன கட்டியா கந்துக்கிறே. டேய், எனக்கு இது வேணும் இன்ன வேணும்டா. இறக்கப்பட்டது குத்தமானா? ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும், இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி சரி, வா 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 ஒண்ணுல காஷ்மீர்ல வாங்கின கம்பளி எங்க அப்பா தலை தொட்டாரு, ஈரமாயி போச்சு, அதான் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, டாக் ஷாப் வரலையா? டாக் இப்பதானே ரெடி ஆகிட்டு இருக்கு. அது இல்லாம எங்க சோ, நீ போ, நான் வர்றேன். தனக்கு மாட்டை இழுத்து போற மாதிரி நான் இழுத்து போயிட்டு இருக்கிறீங்க. அடங்கலையாக்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அது மாடா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரிங்க. யோ, நாய்கிட்ட வந்து எதுக்கா மாட்டு பழமொழி பத்தி பேசுற? வா, வாட் ஏ ஃபேன்டாஸ்டிக் டாக். இவ்வளவு பெரிய சைஸ்ல நான் நாயை பார்த்ததே இல்ல. கிட்டத்தட்ட ஏன் உயரத்துல மாடு மாதிரியே இருக்கு. மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. 6 மாசம் கழிச்சாதான் மாடு, இப்ப வந்து கண்டு குட்டி ராஞ்சு மண்டல இருக்கு. 4 முடிய புல்லு நினைச்சு மேஞ்சிட்டு போது போயாங்க. நாய் வேலை நிறுத்த முடியாது சொல்லாங்க. இவள் நேரம் கடப்பாறையாட்டு நீட்டி நிக்குது. என்ன கேட்டா? டெய்லரை போய் கேளு. டெய்லரா? எலிசபெத் டெய்லரம்மாயா? அவங்க தான் அந்த நாயை வச்சிருந்தாங்க. எலிசபெத் டெய்லர் அந்த நாயை வச்சிருந்தாங்களா? ஓ, பாத்தியா, அம்மாங்குது. யார் அம்மாங்குது? எலிசபெத் டெய்லர் அம்மாவா? அம்மாங்குதியா? அம்மா மாதிரி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க நாய அசிங்கமா பேசுறியே. நாயே தள்ளியில முட்டிடும். என்னது, நாய் முட்டுமா? முட்டும், சாணி போடும், பால் கறக்கும், புல்லு கூட திங்க. அங்க பாத்தியா, ஏனுங்க நாய் புல் திங்குது? ஆமையா, புல்டாக்கு. கண்ணு குட்டி இல்ல? யோ, பிள்ளைய கொஞ்சம் இருக்கு, வேற வார்த்தையே இல்ல உனக்கு. அது என்ன கண்டு குட்டி ஆட்டு குட்டின்னு, நாய் குட்டின்னு கொஞ்சம் என்ன? லொகேஷன் கேத்த மாதிரி கொஞ்சங்கடா. ஹலோ சார். யார் என்ன? அம்மா வணக்கம். நமஸ்காரம். என் பேர் எல்ஐசி பத்மநாபன். ஐ அம் எம்ஆர்எஃப் சாந்தகுமார். ஓ, எம்ஆர்எஃப்ல வேலை பாக்குறீங்களா? நோ நோ, எம்ஆர்எஃப்ன்றது என்னோட இனிஷியல். எல்ஐசி என்னோட இனிஷியல் இல்ல சார், நான் எல்ஐசில வேலை பாக்குறேன். சார், ஒரு பாலிசி எடுக்கலாமே. எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. யார்கிட்டயும் பாலிசி எடுக்க கூடாதுன்றதான் என்னுடைய பாலிசி. எப்படி என் பாலிசி? நன்றி. ஹலோ, இது வெரி இன்டெலிஜென்ட் டாக். கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம். இப்ப நான் கேட்கிறேன், அதை சொல்லு பாருங்க. ஏண்டா செல்லா, ராஜீவ் காந்திக்கு இந்திரா காந்தி என்ன வேணும்? எப்படி எனக்கு அப்பா சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். அப்பாங்கிற வார்த்தை இப்ப காதல உழுந்தே ஆகணும். அப்பா? ஆமா. கைய நிட்டுப்பா, வெறப்பாப்பா. அப்பா? ஆமா. கேட்டுச்சாப்பா? அப்பா. இதை விடுங்க, இது தெரியல. கண்ட கண்டத்துல கண்டு போயிரு. How much this cost? 10,000 rupees. ஏ செல்லா, எங்கடா போற? காசு கைக்கு வர நேரத்துல காட்டி குத்துறாத. ஏவன, இந்த பணத்துல இருக்கு என்ன லேட் ஆகுற மாதிரி? வேமா ஐடியா. எல்லாத்தையும் அடைச்ச டெய்லர் இதை அடைக்க மறந்துட்டானே. சாணி போட்டு சதி பண்ணிருச்சு. ஐயோ, சாணி போடுது. இத போயா நாய் சொல்லியா மாத்திர? நான்சென்ஸ், இட்ஸ் ஸ்டூபிட் டாக். யாயா கத்துற? சாணி தானே போடுச்சு, பாமா போடுச்சு. நான் அப்பவே நினைச்சிருங்க, இந்த கடி கடிச்சு வைக்கும் போது அது நாயா இருக்காது, இவன் தான் நாயா இருப்பான். இப்பதான் டிக்கி குண்டா இருக்கு. மம்ஸ், காலேஜ் போயிட்டு வந்துடுறேன், பாய்.
நேத்து அந்த சேனல் சிக்னல் கொடுத்துருந்த, இன்னைக்கு இந்த சேனல் கொடுக்குற? அதெல்லாம் பிப்ளக் மாமு, இது பிப்பா. என்னது பிப்ளக் பிப்பாவா? என்னடா அது? டேய் நீ எல்லாம் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்டா? குன்சா பாச கூட தெரியாம இருக்க? டேய் பெண்கள் மூன்று வகைப்படும், ஜில் ஜங் ஜக். என்னது ஜில் ஜங் ஜக்? சும்மா சிறிதை மாதிரி டக்கரா இருக்க பொண்ணுங்க ஜில், சுமாரா பாக்குறதுக்கு கொஞ்சம் கலையா இருக்க பொண்ணுங்க ஜங், சுத்தமா தேறாத ஜக். பெண்களின் பரிணாம வளர்ச்சி படியும் மூன்று வகையாக பிரிக்கலாம். நம்பர் ஒன் பிப்பா, நம்பர் டூ விஃபா, நம்பர் த்ரீ பிப்ளக். இதுலேயும் லாஸ்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கு, அது பச்சை. டே இந்த ஆர்த்தரி ஸ்டேஷன் எஸ் ஏ எபினேசர் பொண்ணு எலிசா இருக்காளே, செம பிப்பாடா மச்சி, அவளை பார்த்தாலே எனக்கு டங்ஷன் ஆயிருதா. இதுவே ஏன் ரொம்ப அருகப்படாதா? சைட் அடிக்க தெரியாதவங்களுக்கு தான் பொண்ணு கிடைக்குது. ஏண்டா பிரபு, மற்ற எல்லா ஆட்டிலையும் கலந்துக்கிறியே, ஏண்டா அந்த சைட் அடிக்கிற ஆட்டில மட்டும் கலக்க மாட்டேங்கிற? எனக்கு என்னமோ தோணல வசந்த், ஒரு பொண்ணை பார்த்தோன்னா உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக பொங்கணும்டா. அந்த ஒண்ணுக்காக எவ்வளோ வேணாலும் அலையலாம், அது என்னமோ இது வரைக்கும் யாரை பார்த்தா அப்படி பொங்கல. ஆனா அப்படியே சும்மா இருக்கிறப்போ, ஒரு அரை தூக்கத்தில் இருக்கிறப்போ, கலங்களா கொலுசு போட்டு வெள்ளை வெளியன்ற ஒரு காலை சிமிக்கு போட்டு காது, அழகான கண்கள், உதடு, இவ யாரு என்ன எங்க இருக்கிறா, பாப்பேனா பார்க்க மாட்டேனா ஒண்ணுமே தெரியல. இப்போதைக்கு இவதான் என் சைட். மச்சான் இதுவும் பிப்பாவாடா? சாரி ஃபார் த பிரேக். பிரபு இந்த வருஷம் காலேஜ் டே ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா கவர்னரை இன்வைட் பண்ணலாம். நம்ம காலேஜ் சார்பா அஸ் அ சேர்மன் நீயும் பிசிக்ஸ் எச்ஓடியும் நாளைக்கு கவர்னரை மீட் பண்ணுங்க. ஓகே சார். சலோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். சொல்லு. இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார், என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன். எனக்கு வேணும்டா. ஏச்சா குஷ்பு கூப்பிடுங்க, குஷ்பு கூப்பிடுங்க, படிச்சு படிச்சு யாராவது கேட்டீங்களா? வயிற்றுல கிடப்பாதையா? ரோஜா பேர் சொன்னதுக்கு அந்த பிரின்சிபல் என்ன அடிக்க வந்துட்டாரு. சுத்தம் பிரபு உன் ஆளு அதாப்பா காக்கர்ல பொண்ணு, அதை தேடி கண்டுபிடிச்சு எல்லா விஷயத்தையும் பிராஞ்சு வர்றதுக்குள்ள பகிலு பிகிலு உதி செவில் அவள் ஆயிடுச்சு. அவ பேரு சுருத்தி, அவங்க அப்பா பேரு காக்கர்லா சத்யநாராயணா, அம்மா பேரு ஒங்கோல் வெங்கடலட்சுமி, ஊரு ஆந்திரா பக்கம், வயசு 21, சைஸ் 38 பஸ் குவாலிட்டி ரகம் பிப்பா, படிக்கிறது ஸ்டெல்லா, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், லேடிஸ் காலேஜ் ஒரு ஆம்பளை கூட உள்ள நுழைய முடியாது, வாட்ச்மேன் கூட பொம்பளை. அப்புறம் காலையில யோகா கிளாஸ் போகுதுப்பா, அங்கேயும் ஜென்ஸ் நாட் அலவுடு, சாயங்காலம் 4 மணிக்கு நாட்டியாலயா, டான்ஸ் கிளாஸுக்கு போகுது, பரதம் குச்சிப்புடியில நிமினி. 6 மணிக்கு அவ பங்களா குள்ள போய் அடைஞ்சா மறுபடியும் காலைல தான் அவ வெளியே வருவான். அவ பங்களாவை சுத்தி
போலீஸ் மட்டும் 48 பேர், நாய் 4-5, ஒரு ஈக்காக்கா கூட உள்ள நுழைய முடியாது. அது மட்டும் இல்ல, அவளை சுத்தி ரெண்டு கமாண்டோஸ் எப்ப பார்த்தாலும் பாதுகாப்பா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, காயடிச்ச காலமான மாதிரி. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் முன்னாடி அடிக்கிட்டேன். இதெல்லாம் தாண்டி எப்படி ஆரம்பிக்க போற, எங்க ஆரம்பிக்க போற? முடியாதுங்கிற கஷ்டம்தான். முடியும். சாயந்தரம் 4-6 டான்ஸ் கிளாஸ். டேய், நீ டீச்சர் வரல போல இருக்கு. அப்ப வேட்டி உள்ள விட மாமு, இன்னைக்கு அப்படிதான். விரைவில் வர சொல்லடி ஆனந்த மோகனவே. இந்தாடா இப்படியே சொல்லி விட்டு இருந்தா நெருக்கமாகிறது. இப்போ ஏதாச்சும் கலாஞ்சி கலாட்டா பண்ணி நம்ம பக்கம் வலிக்க வேணா? டேய், கிட்ட போனதான் மூஞ்ச தூக்குத. விடு, ஏதாச்சும் காமெடி பண்ணி கூல் பண்ணிடலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் நட்டாலியா, ஐ எம் வசந்த். எப்படி இருக்கு உன் தாய் கொடுத்தோட? எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். இதுவா காலாகாலமா வர சொல்லிட்டு வர சொல்லிட்டு நான் ஆடுறாங்க, ஏன் வரலன்னு கேட்டா சரியா போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஆள் வரலன்னா ஒரு போன் போடுறது, ஏன் டான்ஸ் ஆடணும்? ஈஸ்ட் ஆல் ஓல்ட் சேண்ட், பழைய பஞ்சாங்கம். நவ் இன் மாடர்ன் டைம்ஸ் ஆல் ஐட்டம்ஸ் ஆர் சேஞ்சிங். எக்ஸெப்ட் தீஸ் வர சொல்லிட்டு வர சொல்லி. இன் அவர் ஏரியா செந்தாதிரி ஃபேட், தேர் இஸ் எ வெரி வெரி நியூ மெத்தட் ஆஃப் டான்சிங் கால்ட் ஃபெதர் அப். Feather up? What's feather up? You know what they do? Local drums. American rap and local what they do. Mix in a new method. That is feather up. Feather up? Vandachi, vandachi, vandachi. Come on, come on. Sit down. Yerra vandhi. அங்க போட்டிருக்கிற Dress சூப்பரா இருக்குல்ல? யா, அந்த Dress உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஜூ வந்து பாரு, ஜீன்ஸ் போட்ட ஜக்கு. அந்த முக காண சொல்றாங்கடா, குவிக் எடுத்த உடனே ஆட வாங்குற அமுளு. இந்த Dress யாருதுலு பைட்டூரா செத்தண்டா
என்னடா உன்னை ஆட கூப்பிட்டா என்ன ஃபைட்டு கூப்பிடுறா, இவன் கூட ஃபைட் பண்ணி நான் என்னை ஜெயிக்கிறது, நீயே கேள்றா. அம்மா இந்த ஊர்ல போன் யார் வீட்ல இருக்கு? போனா? ஆ போன் 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 செய்யலேதா பாப்போம். என்ன துவைக்கிறது போன் வச்சிருக்கா? போன் செய்யண்டி. என்னடா போன் கேட்டா சோறு தர்றா? சரி பரவாயில்ல நான் சாப்பிட்டு வர, நீ பேசிக்கிட்டு. என்னடா சுத்திய பத்தி கேள்வி, இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பாரு இந்த பாச பிரச்சனை ஓய போறது இல்ல, எப்படி துணி காஞ்சவன அதை எடுத்துக்கிட்டு சுருதி விட்டு போத்தான் போறான், அதனால துணி காயற வரைக்கும் நம்ம காஞ்சிதான் ஆகணும். வலது காலை எத்து வச்சு உள்ளேரா. கவலையப்படாதீங்க.